ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு வித்தியாசமான ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்க இந்த நாளில் கேட்டோம். இதில் முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய காரியம், இந்த 136 சங்கீதத்தில் வருகிற எல்லா வசனங்களிலும், 1 முதல் 26 வசனங்களிலேயும் 2 வார்த்தை மறுபடியும் வருகிறது. துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று. ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று நாம் பார்ப்போமானால், அங்கே முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நல்லவர், ஆகையால் அவரை என்ன செய்யுங்கள், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்று எப்படி அறிய முடியும்? சங்கீதக்காரன் 34 சங்கீதம் 8 வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி. கர்த்தரை ருசிப்பது எப்படி? அவர் நமக்கு செய்கிற நன்மையான காரியங்கள், நாம் ஜெபிக்கிறோம், ஜெபத்திற்கு பதில் வரும்போது அவர் யார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். நம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து போகிறோம். அவர் நம்மை நடத்துகிறது, நம்மை பாதுகாப்பது, இது எல்லாவற்றின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி. மாத்திரமல்ல, நாகூமின் புஸ்தகம் 7 7 வசனம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஆகையால் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கலாம். நாம் கர்த்தரை துதிப்பதற்கு ஏராளமான காரியங்கள் உண்டு. அதில் ஒரு காரியம் அங்கே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 4 வசனம், அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார். பெரிய அதிசயம், சாதாரண காரியம் அல்ல, பெரிதான அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். என்ன அதிசயத்தை அவர் செய்தார்னு சொல்லி நாம் வசனத்தில் வாசிப்போமானால், அங்கே 5 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்களை ஞானமாய் என்ன செய்தாராம், உண்டாக்கினார். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கினவர், சிருஷ்டி கர்த்தன், ஆகையால் துதியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதுவும் சாதாரண காரியத்தை சிருஷ்டிக்கவில்லை, அவர் பெரிய காரியங்களை, வானங்களை ஞானமாய் உண்டாக்கினார். வசனத்தில் நான் வாசிப்போமானால், எரேமியா 32:17 வசனத்தில் இப்படியாய் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. 32:17 வசனம், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வானத்தையும் பூமியையும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அது என்ன செய்தாரா, உருவாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. எரேமியா 51:15 வசனத்தில் வாசிக்கிற வேளையில் அங்கே கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து, வானத்தை தமது பேரறிவினால் என்ன செய்தாராம், விரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் எவ்வளவு ஞானமாய் உண்டாக்கினவர். ஏசையா 45 வருகிற வேளையில் அங்கே வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, 18 வசனத்தை பாருங்கள், வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க கட்டளையிடாமல், சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக படைத்து அதை உருவேற்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக என்ன செய்தாராம், சிருஷ்டித்தார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். 42 ஏசாயா 42:15 வசனத்தை பாருங்கள்,
நீ மானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகளுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் வசனத்தில் நான் வாசிப்போமானால் சங்கீதம் 115 சங்கீதம், சங்கீதம் 115:16 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவருடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். ஆகையால் அவரை துதியுங்கள், காரணம் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். இந்த அதிசயம் மட்டுமல்ல, அவர் படைத்த எல்லாவற்றுக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எதையெல்லாம் படைத்தார்? இந்த வசனத்தில் நாம் வாசிப்போமானால் வானங்களை படைத்தார். 6 வசனத்தில் தண்ணீர்களுக்கு மேலாக பூமியை என்ன செய்தார்? பரப்பினார். அடுத்தது பெரிய சுடர்களை கர்த்தர் என்ன செய்தார்? உண்டாக்கினார். பகலில் ஆழ சூரியனையும் அவர் இரவை ஆழ சந்திரனையும் என்ன செய்தார்? உருவாக்கினார். அட படைப்புகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். வானத்தையும் பூமியை மட்டுமல்ல, அங்கே ஆகாசத்திலே கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் அவர் படைத்திருக்கிறார். அட படைப்புகள் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது 1 அவர் செய்த எல்லா படைப்புகளை குறித்து வாசிக்கிறோம். அவன் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க கடனாளிகள். அடுத்தது நாம் பார்ப்போமானால் 2 நாம் எதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். அங்கே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திற்காக செய்த கிரியைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். என்ன கிரியை செய்தார்? அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை கர்த்தர் விடுவிக்கும்படிக்கு சித்தம் கொண்டார். காரணம் தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை, அந்த வாக்குத்தத்தம், அதை நினைவு கூர்ந்து அவர்களை விடுவிக்க சித்தமாகி தம்முடைய தாசனாகிய மோசேயே எகிப்திற்கு இரட்சகனாக அனுப்பினார். அவர் கடந்து போய் பார்வோனிடத்தில் பேசி அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் அங்கே செய்யப்பட்டதை நாம் வசனத்தின் மூலமாய் வாசிக்க கேட்கிறோம். அதில் சில காரியங்கள் என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கு? 1, அவர்கள் புறப்படுவதற்கு அநேக அற்புதங்கள் செய்யப்பட்டது, ஆனாலும் பார்வோன் அவர்களை விடவில்லை. 10 காரியம் நடந்தது, தலைச்சன்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டது. மிருக ஜீவன்களிலும் சரி, மனுஷரிலும் சரி, ராஜாவின் கொட்டாரத்திலிருந்து அடிமையானவன் வரைக்கும் எல்லாருடைய தலைச்சன்களும் அழிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. ஆனால் 1 காரியம், இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு கிடைத்தபடியினாலே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தர் நம்மையும் ரட்சித்திருக்கிறார் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து. ஆகையால் இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பை கொடுத்த கர்த்தர், 11 பாருங்கள், அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை என்ன செய்திருக்கிறார்? புறப்பட பண்ணியிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 சங்காரம் செய்தார், 2 புறப்பட பண்ணினார், 3 கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில் தம்முடைய கரத்தினாலே சமுத்திரத்தை என்ன செய்தார்? 2 பிரித்தார். அடுத்த காரியத்தை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை உலர்ந்த தரை வழியாய் சிவந்த சமுத்திரத்தில் என்ன செய்தார்? நடக்க பண்ணினார். அடுத்த காரியத்தை நாம் பார்க்கும்போது எதிரிகளை அதே சிவந்த சமுத்திரத்தில் என்ன செய்தாராம்? கவிழ்த்து போட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாய் நாம் பார்க்கும்போது வனாந்திரத்தில் அந்த ஜனங்களை நடத்தினார். அடுத்ததெல்லாம் கீழே வசனத்தில் வாசிக்கும் போது அவர்களுக்கு எதிராகி வந்த பிரபலமான ராஜாக்கள், பெரிய ராஜாக்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்தார்? அவர் அழித்து போட்டார். கடைசியாக 21 வசனம் சொல்கிறது, அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக அவர்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் தம்முடைய தாசனா இஸ்ரவேலுக்கு 22 சுதந்திரமாகவே த
தந்தார் எழுதப்படும், சொந்தமாய் கொடுத்தார். அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை அழைக்கும் போது அவன் வெறுமையாய் அழைப்பதில்லை, அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து அழைக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களையும் என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், நீ நிற்கிற இந்த பூமியை உனக்கு என்ன செய்வேன், சுதந்திரமாக தருவேன், நீ நடந்து திரி, நீ நோக்கிப்பார், இதெல்லாம் உனக்கு உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னார். அந்த வாக்கு தத்தம் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது, அச்சர பிரகாரமாய் நிகழ்ந்தது. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் காணப்படுகிறார். ஆகையால் அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் அவளுக்கு செய்த, அவளுக்கு காண்பித்த காரியங்கள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. தலைச்சன்கள் சங்கரிக்கப்பட்டார்கள், அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள், செங்கடல் ரெண்டாய் பிரிந்தது, அதை உலர்ந்த திரைவழியாய் அக்கறைக்கு வந்தார்கள், எவர்கள் பின்னிட்டு வந்தார்கள் அவர்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்த்து போட்டார், அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்த நாளிலே கண்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு விரோதமாய் வந்த எல்லா சத்துருக்களையும் மடங்கடித்து கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், நான் பார்த்து வந்த சிங்காரமான தேசம் என்று சொல்கிறார். அவ்வளவு அழகான ஒரு தேசத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்திருந்தார், கொடுக்கிறவராய் சுதந்திரமாய் சொந்தமாய் கொடுத்தார். வாடகைக்கு இல்லை, அல்ல கொஞ்ச நாள் வச்சுக்க ஒரு குடக்குழி கொடுத்துரு, அது அப்படியெல்லாம் இல்லை, சொந்தமாய் கொடுக்கிறவர். இந்த காலை வழியில் நமக்கு எல்லாவற்றையும் சொந்தமாய் அனுபவிக்கும்படிக்கு கொடுக்கிற கர்த்தர். உலகத்தில் காணப்படுகிற எந்த ஒரு நன்மையும் நமக்கு சுதந்திரமாக அவர் தர முடியும், அதை அனுபவிக்க கத்தக்க நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுவார். நமக்குள்ள இந்த வாஞ்சை விருப்பம், கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை உண்டாயிருக்குமானால் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதற்கு பின்பு நாம் வசனத்தில் வாசிப்போமானால் கர்த்தரை நாம் ஏன் துதிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். நான் சுருக்கமாய் சொல்கிறேன், 23வது வசனத்தில் பாருங்கள், நம்முடைய தாழ்வில் அவர் நம்மை என்ன செய்தார், நினைத்தார். தாழ்விலே நம்மை நினைத்தவர், எளியவனை குப்பையில் இருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரப்படின கர்த்தர். யோசேப்பை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, குழியில் கிடந்தவனை கர்த்தர் பாராளும்படிக்கு வைக்கிறவராய் காணப்பட்டார். ஃப்ரம் பிட் டு பேலஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அங்கே குழிக்குள்ளே காணப்பட்டவன் இப்பொழுது சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறான். இது எவ்வளவு பெரிய கிருபை. தாழ்வில் நம்மை என்ன செய்திருக்கிறார், நினைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நினைத்திருக்கிற கர்த்தர் ஒரு அருமையான போதகர் விதமாய் சாட்சி கொடுத்தார். என்னுடைய தாயார் என்னை பிரசவிக்கும் போது ஒரு வழியோரத்தில் 3 குச்சிகளை நட்டு அதிலே சேலையை சுற்றி அடைத்து அதன் நடுவிலே தான் என் தாய் என்னை ரோட்டோரத்தில் பிரசவித்தாள். தொப்புள் குடிக்க அறுக்கக்கூட வழி இல்லாத நிலைமை, கல்லை எடுத்து அதை அறுத்து செய்ய வேண்டிய எல்லா சிகிச்சை என் தாயாரே செய்து என்னை பெற்றெடுத்தார். அந்த வழியோரத்தில் குப்பை தொட்டியிலே காணப்பட்ட என்னை கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த காலை ஒளி நான் ஒன்று சொல்கிறேன், அவர் நம்முடைய தாழ்வின் நம்மை நினைக்கிறவர், தாழ்விலேயே நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல, உயர்த்தி வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். மறுபடி நாம் ஏன் துதிக்க வேண்டும், 24வது வசனம் சொல்கிறது, நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை என்ன செய்திருக்கிறார், விடுதலை ஆக்கிறார். சத்துருவின் போராட்டங்களிலிருந்து, சத்துருவின் வல்லமைகளிலிருந்து, அவன் விடமாட்டேன் என்று உறுதியாய் பிடித்திருக்கிறானே அந்த வல்லமையிலிருந்து அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார், விடுதலை ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதற்கு அடுத்த காரியம் வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் அவர் என்ன செய்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் சரி, கடலிலே ஏராளமாய் நீந்துகிற மீன் மச்சங்களுக்கும் சரி, மாம்ச தேகமுள்ள மனுஷராய நமக்கும் சரி, அவர் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர்.
சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி இருக்கும். கத்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நீதிமானை கத்தர் பசியினால் வருந்த விடார் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் இளைஞனாயிருந்தேன், இப்பொழுது முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். நீதிமான் கழுவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் என் கண்கள் காணவில்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. ஆகையினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு இனத்தை கொடுக்கிறார். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அப்போ நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார், செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 11:4 வாசிக்கிறோம், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். மறுப்பு திரை கண்ணோக்கி பார்க்கிறார். 115 சங்கீதம் 3 வசனத்தில் சொல்கிறது, கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் அவர் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் 135 சங்கீதம் 6 வசனத்தில் வாசிக்கும் போது, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்கிறார். ஆகையினால் இந்த காலை வேளையில் அவர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் அவரை துதிப்போமானால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையிலே நாம் பெருகுவோம். அப்படி பெருகும்போது இந்த நாள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களும் சீரும் சிறப்புமாய் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.